ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீம் கேபிஜி லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் விக்ட்ரி கோச் பஸ் மோட பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த பஸ் மோடுக்கு வந்து டிஎன்எஸ்டிசி ப்ளூ கலர் லிவரி பழனி டு சேலம் லிவரி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா மோடு வந்து எப்படி கேமில் இன்ஸ்டால் பண்ணுன்னு தெரில ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத டீடைல்டாகவும் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து எப்படி லிவரி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பஸ் மோடில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பஸ் மோடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸு ஒரே ஒரு அனிமேஷன் கீ ஃபியூச்சர் தான் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அனிமேஷன் கீ ப்ரெஸ் பண்ண உடனே அந்த போர்டு பார்த்தீங்களா போர்டு நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த லிவரியில் வந்து ரெண்டு போர்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கனால அந்த நம்பர் ஒன்னை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அந்த போர்டு வந்து சேஞ்ச் ஆகி ஆன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்துடுது இப்போ ரெண்டு நாலு போர்டு செட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த ஒன்றை ப்ரெஸ் பண்ணும்போது வேறு போர்டு நேம் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் அந்த பஸ் மோட் பார்த்தீங்கன்னாலே உள்ளுக்கு வந்து இன்டீரியரில் பார்த்தீங்கனாலே சீட்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லுக்வைஸாகவே இந்த விக்ட்ரி கோச் பஸ் மோட் வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டீம் கேபிஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து டிரைவர் கேபினில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பேசஞ்சர் வந்து உக்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கியர் வந்து நல்லா டீட்டெயில்டாக வந்து சூப்பராக ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் கேபினை பற்றி பார்க்கலாம் டிரைவர் கேபினில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டிரைவர் கேபின் வந்து சூப்பராக இருக்குது டிரைவர் கேபினில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அசோக் லேலாண்டு லோகோ போட்ட ஒரு அசோக் லேலாண்ட் ஸ்டேரிங் வந்து புது மாடல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க அது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு நேவிகேஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு விநாயகர் சிலை வந்து கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் ஊதுபத்தி ஸ்டாண்டில் வந்து ஊதுபத்தி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து மாலை இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து லெஃப்ட் ரைட் சைடு சைடு ரியர்வே மிரர் கொடுத்துருக்காங்க பிக்கப் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு வந்து ஹைலைட்டு ஸ்பீடு வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டரு பெர் ஹவர் போகுது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீடு வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு டேஷ் போர்டும் நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பிரேக்கும் பிரேக் நல்லாயிருக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நல்லாயிருக்கு மத்தபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இந்த பஸ் மூலில் அப்புறம் வந்து எல்இடி லைட்ஸு எல்இடி லைட்ஸ் வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல பஸ்ஸு சைடில் மேலே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பின்னாடி வந்து டிஜிட்டல் போர்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் போர்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து போர்ட்ஸ்க்கு லைட் கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்பர் பிளேட்டுக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் டீம் கேபிஜி அப்படின்னு சொல்லி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பேனர் டோர்க்கு மேலே அதுக்கப்புறம் இன்டீரியரில் வந்து பெரிய வெள்ள ஒரே ஒரு ஒயிட் கலர் லைட் தான் கொடுத்துருக்காங்க நார்மலாக பஸ்ஸில் இருக்க மாதிரி வேறு எதுவும் லைட்ஸ் எதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து டேஷ் போர்டு பார்த்திங்கன்னா டேஷ் போர்டில் வந்து டீட்டெயில்டாக வந்து காமிச்சிருக்காங்க லைட்ஸ்லாம் எரியும்போது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டேஷ்போர்டு வந்து டீடைலிங்காக இருக்குது அதாவது நைட்லேயும் வந்து லைட்ஸ்லாம் நல்லா எல்லாம் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நேவிகேஷன் ஸ்க்ரீன் நல்லா நைட்டில் நல்லா தெரியுது வேறு எதுவும் எல்இடி லைட்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுக்கல இப்போ வந்து இந்த மோடை வந்து எப்படி கேமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து மோல் லிங்க் அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீம் கேபிஜியோட யூடியூப் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு வந்து அந்த லிங்க் வந்து இந்த மோட் ரிலீஸான வீடியோவுக்கு வந்து போகும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும் ஷேர் மோட்ஸில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மோடை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க டவுன்லோட் பண்ணக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிவரி லிங்க்னு இருக்கும் டவுன்லோட் லிங்க்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் தமிழ் பஸ் சீட்டு சேனல் யூடியூப் சேனலோட இந்த லிவரி ரிலீஸ் ஆன வீடியோக்கு போகும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிவரியோட மோட்ஸ் டவுன்லோட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மோடே வரும் லிவரியை வந்து க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவரிக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது பாஸ்வேர்டு என்னென்னா டபுள் எயிட் ட்ரிபிள் நைன் டபுள் எயிட் ட்ரிபிள் நைன் எயிட் எயிட் நைன் 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 ஸோ அதை வந்து லிவரிக்கு வந்து பாஸ்வேர்டு ஸோ அதை வந்து போட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து கேமை ஓப்பன் பண்ணணும் கேமை ஓப்பன் பண்ணிட்டு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா கீழே அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் கீழே வந்து மோடு இருக்கும் ப்ரெஸ் பண்ணவனே வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தோடனே ஃபைல் மேனேஜர் கொடுத்துருங்க ஃபைல் மேனேஜர் கொடுத்தோடனே டவுன்லோட் செக்ஷன் டவுன்லோட் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ண மோடு வந்து டவுன்லோட் ஃபோல்ட்ரு தான் இருக்கும் டவுன்லோட் ஃபோல்டரை க்ளிக் பண்ணோடனே வந்து அதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா விக்ட்ரி கோச் பஸ் மோடு அப்படின்னு டீம் கேபிஜின்னு இருக்கும் அந்த இருக்கும் பார்த்தீங்களா விக்ட்ரி பை டீம் கேபிஜின்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஃப்ரீ இல்லாட்டி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் எதுனாலும் கொடுத்துங்க நான் வந்து ஃப்ரீ கொடுக்குறேன் ஃப்ரீ கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஆட் வரும் ஆட் ஒன்றதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து கீழே டூ கேரேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் டூ கேரேஜ் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோடனே வந்து இப்போ வந்து மோடு வந்து நம்ம கேமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இதுதான் விக்ட்ரி மோடு விக்ட்ரி கோச் மோடு டீம் கேபிஜியோட மோடு இப்போ வந்து இந்த மோடுக்கு வந்து எப்படி டெலிவரி அப்ளை பண்ணுன்னா கீழே யூஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க யூஸை ப்ரெஸ் பண்ணோன்னே வந்து மேலே வந்து நம்மளுக்கு மூணு ஐக்கான்ஸ் வரும் மேலே வந்து மூணு ஐக்கான்ஸ் வரும் இப்போ யூஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே வந்து மேலே வந்து மூணு ஐக்கான்ஸ் வரும் அதில் வந்து சென்ட்ரில் வந்து கலர் லோகோ போட்ட ஒரு ஐக்கான் இருக்கும் மேலே மூணு ஐக்கான் இருக்கா அதில் சென்டரில் கலர் லோகோ போட்ட ஒரு ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வரும் ப்ரௌஸ் லிவரின்னு ப்ரௌஸ் லெவரி கீழே வந்து ஹை ரெசல்யூஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு ப்ரௌஸ் லிவரி கொடுங்க ப்ரௌஸ் லிவரி கொடுத்துட்டு டிவைஸ் கேலரி கொடுங்க டிவைஸ் கேலரி கொடுத்தோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ண லிவரி வந்து ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும் அந்த லிவரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து லெவரி வந்து அப்ளை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்ளை கொடுத்தீங்கன்னா யூஸ் மணி இல்லைனா ஃப்ரீன்னு கேட்கும் நீ எதனாலும் கொடுத்துக்குங்க நான் ஃப்ரீ கொடுத்துட்றேன் ஃப்ரீ கொடுத்தோடனே ஆடு வரும் ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லிவரி வந்து அப்ளை ஆகிரும் அப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேக் வந்துட்டு கேம் வந்து ப்ளே பண்ண ஆரமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ